நடிகர் ரஜினிகாந்த் அரசியலில் வருவதற்கு டிவி சேனல் ஆரம்பித்திருக்கிறார் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது. அரசியலில் வருவேன் என அறிவித்த ரஜினிகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இறுதியில் அறிவித்து ஓர் ஆண்டுகள் நிறைவடையப் போகிறது. மக்கள் மன்றத்தை வலுப்படுத்தும் பணியில் ரஜினிகாந்த் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் அரசியலுக்கு எப்போது வருவார் என்று எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் உள்ளார்கள். இதற்கிடையே கட்சி துவங்க தேவையான மிக முக்கியமான அடிப்படை விஷயத்தில் கையில் எடுத்துள்ளாராம். என்ன விஷயம் என்று பார்க்கிறீர்களா? தமிழகத்தில் ஒரு கட்சி வலுவாக செயல்பட வேண்டுமென்றால் அவர்களுக்கென்று ஒரு தொலைக்காட்சி சேனல் இருக்க வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டமாகிவிட்டது. கருணாநிதிக்கு கலைஞர் டிவி, ஜெயலலிதாவிற்கு ஜெயா டிவி, கேப்டன் அவர்களுக்கு கேப்டன் டிவி, இப்படி அனைத்து கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு டிவி சேனல்கள் வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் ரஜினிகாந்த் அரசியலுக்காக ஒரு சேனலை துவங்குவதாக திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த தகவல் இப்பொழுது வைரலாக பரவி விழுந்துள்ளது. கோவையைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் இது தொடர்பாக விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. அந்த விண்ணப்பத்தில் சூப்பர் ஸ்டார் டிவி, ரஜினி டிவி, தலைவர் டிவி என்ற பெயர்களில் பதிவு செய்ய அனுமதி கேட்டுள்ளதாக ஒரு கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ட்ரேட்மார்க் அலுவலகத்திற்கு ரஜினி கையெழுத்திட்ட ஒரு கடிதம் தற்போது வைரலாகி வருகிறது. மக்கள் மன்றத்தின் தலைவர் சுகாகரன் மூலம் இந்த தடையில்லா சான்றிதழுக்கு பலி உள்ளது போன்று அந்த கடிதத்தை கூறியுள்ளது. மேலும் இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது போலி என்கிறார்கள் மக்கள் மன்ற நிர்வாகிகள். யாரோ போலியாக இது போன்ற கடிதத்தை பரவ விட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ரங்கராஜ் பாண்டேவும் இந்த டிவி சேனல் இணையப் போகிறார் என்று ஒரு புரளியையும் கிளப்பிவிட்டிருக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது விரைவில் ரஜினிகாந்த் அவர்கள் தொலைக்காட்சி சேனல் துவங்கி விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக இப்படி ஒரு விண்ணப்பத்திற்கு டிவி சேனல் பயன்பாட்டிற்கு வர 12 மாதங்கள். ஆனால் பிஜேபி தலைவருடன் நெருக்கமாக உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி அதை விரைவில் கூட டிவி சேனலை ஆரம்பித்து விடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு புதிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரி, த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ரஜினி டிவி அப்படின்ற மேட்சிங் ட்ரேட்மார்க்கை வந்து சேனலுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, விஎம் சுதாகர் அப்படின்ற பேரில். ஸோ அதோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து அக்செப்ட் அண்ட் அட்வர்டைஸ்டு அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரஜினி டிவி அப்படின்ற நேமில் தான் வந்து இந்த இது இயங்க போகுது. இதோட கிளாஸ் பார்த்திங்கன்னா 38. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணி என்னைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 9/11/2018 அன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினி அப்படின்ற நேமில் வந்து சேனல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரஜினி டிவியோட லோகோ இது தான். மேலும் இந்த தகவல் குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ரஜினி டிவியை உங்களுக்கு எத்தனை பேர் பார்க்க போகிறீங்க அப்படின்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.